ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஸ்கட் சமையல். ஸோ ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குயிக்காக செய்யக்கூடிய கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து குக்கர்லேயே எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். குக்கரை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா. ஸோ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து வறுத்த கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வறுத்த கோதுமை ரவை இல்லைன்னா ஒரு ட்ரை பேனில் கோதுமை ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். உப்புமா கிச்சடிலாம் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப வதக்கக்கூடாது. அந்த ராஸ்மெல் வந்து ஃப்ளேவராக இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே வந்து நீங்கள் லைட்டாக வதக்கினாலே போதும். நான் இங்கே வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி, அப்புறம் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கேரட்டும் பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் அப்புறம் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். நான் 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துருந்தேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்த கோதுமையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கியாச்சு. இப்போ வந்து 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் 1 தடவை கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வந்து வத்தினதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போடணும். தண்ணி கொஞ்சமாக வத்திருச்சு பாருங்கள். வத்தினதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு நம்ம இதை 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுவையான கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிரும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இதில் நெய் சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ குயிக்காக செய்யக்கூடிய கோதுமை ரவை